வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனலில் இன்று இந்த காணொலியை காண இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த கொடியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்க்காம இருக்கலாம். இந்த கொடி வகை சுக்கங்காய் கொடி. இது பல ஊர்களில் பல பெயர்களில் அழைக்கிறாங்க. இதோட இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தோன்னா மிதுக்கன் கொடி. மேட்டு பகுதியில் இந்த கொடி வகை தாவரத்தை அதிகம் பார்க்கலாம். பொதுவாக ஆகஸ்ட் கடைசியில், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்தில் தான் இதை அதிகமாக பார்க்க முடியும். இது தரையில் படர்ந்து ஓடி கிடக்கும். இதோட இலை பார்த்தோன்னா மொசமொசுக்கு இலையை போல சுரசுரப்பாக தான் இருக்கும். இதோட பூக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சள் நிறத்தில் சின்னதாக இருக்கும். இந்த சுக்கன்காய் கொடியை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடியோட காய், பழம் எல்லாமே மருத்துவ பண்புகளை கொண்டது. சித்த மருத்துவத்திலையும் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பள்ளிப்பருவ மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு கூட சிலருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியலை. வீட்டு பெரியவங்க இந்த தாவரத்தோட நன்மைகளை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். இந்த சுக்கன்காயை பறித்து அலசிட்டு வட்ட வட்டமாக அரிஞ்சு மோரில் உப்பு போட்டு ஊற வச்சு காய வச்சு வத்தல் போட்டு பொறிச்சு சாப்பிடலாம். சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து சீசன் வரப்போகுது. நான் சொன்னேன் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதத்தில் வந்து இது இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து வத்தல் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. ஆனால் பிஞ்சுகளை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட முடியாது, சாப்பிட்டோன்னா கசக்கும். இதோட பழம் பார்த்திங்கன்னா மஞ்சளாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த காணொலியில் பார்க்குறது போல் இந்த பழத்தை அழுத்தி பார்த்தோன்னா உள்ள முழுக்க விதை தான் இருக்கும். நல்லா பழுத்த பழம், இனிப்பு சுவையோடு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் இந்த கொடியில் எவ்வளோ பழம் இருக்குதுன்னு, ரொம்ப அழகாக இருக்குது. ரோட்டு ஓரங்களில் கூட இது வளர்ந்துருக்கும். நடந்து போகும்போது தயவு செஞ்சு செடிகளை உங்கள் குழந்தைங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைங்க. அவங்க கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. அவங்க பெரியவங்களாகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் அவங்களுக்கு உதவும். இப்போது நாம் சொல்லித்தர மறந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் நிறைய தாவரங்களோட பெயர்களை, அதோட பயன்களை தெரிஞ்சிக்க வாய்ப்பில்லாமலே போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு தாவரங்களை குழந்தைகளுக்கு அறிமுகம் செஞ்சு வைங்க. இந்த சுக்கன் பழம் கொடி மற்ற கொடி வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளுக்கு மாற்று வாழிடமாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த கொடியில் எவ்வளோ அசுவினி பூச்சி இருக்குது, அதோட சிவப்பு பூசணி வண்டும் இருக்குது. அசுவினியை சாப்பிட எறும்பு, பொறி வண்டுகள்லாம் இதில் இருக்குது, வந்து சாப்பிட்டுட்டு பாருங்கள். கொடி வகை பயிர்களை பயிர் பண்ணும்பொழுது வயலில் இந்த கொடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து அப்புறப்படுத்துறது தான் சிறந்த பயிர் பாதுகாப்பு முறை. இந்த பதிவை பற்றிய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை மேலும் அறிய வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.